அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரெடியா சார் வணக்கம் இந்த தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நான் என்னுடைய வரலாற்றுல இதே நெல்லைக்கு நான் பலமுறை வந்திருக்கேன் தூத்துக்குடிக்கு வந்திருக்கிறேன் நெல்லை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கிறேன் சென்னையில் வந்து ஒரு மாபெரும் வெள்ளம் ஒரு தலைநகரத்தில் ஒரு மாபெரும் வெள்ளம் அவ்வளவு துயரம் அவ்வளவு துயரத்தை சந்தித்த பிறகு அந்த மக்களுடைய அந்த இதில் நான் ஒரு சின்ன பங்கு எடுக்கணும்னு நான் இன்னைக்கு சென்னையில் போய் ஆர்கே நகர் பகுதியில் அங்கே போய் நான் ஒரு வெள்ள நிவாரணத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு என்னுடைய எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் நிகழ்ச்சி ஏற்பாடு அவர்கள் செய்ய வடசென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அந்த எஸ்டிஆர் மன்ற ஏற்பாடு செய்ய அகில இந்திய எஸ்டிஆர் மன்றத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தம்பி வாச அவர்களுடைய முன்னிலையில் அங்கே நான் சென்னையில் பண்ணேன். அன்றைக்கு உறுதுணையாக டிஆர் மன்றமும் மிக்க அன்றைக்கு செஞ்சேன். நான் இங்கே எந்த விதமான அரசியல் கட்சி சாயத்துடன் நான் இங்கே வரல, எனக்கு வேறு எந்த விதமான எதிர்பார்ப்போடையும் நான் இங்கே வரல. நான் இந்த மக்களுடைய என்னையும் சரி என் மகனையும் சரி எடுத்து தூக்கி வளர்த்து ஆளாக்கியது இந்த தமிழ்நாட்டு மக்கள். அவ்வளோ தாய்மார்களை போய் பார்த்துட்டு இருந்தேன், வானம் இருட்டிருச்சு. இணைத்து பார்த்தாக்கா வானிலை அறிக்கை சொல்கிறாங்க கனமழை கனமழை கனமழைன்னு. அந்த கனமழையை மீறி நான் இங்கே வர வேண்டும் என்று நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இங்கே வரணும் அப்படின்னு சொன்னோன்ன எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்தின் மூலமாக ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள இங்கே திருநெல்வேலியை பொறுத்தவரையிலே இங்கே இப்போ நம்மளுடைய எஸ்டிஆர் மன்றத்துடைய அன்பு இந்த டிஆர் மன்றத்தின் சார்பாக லட்சிய திமுகவில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி ரோலக்ஸ் பாலன் என்னுடைய நண்பர் திரைப்பட தயாரிப்பாளர் கலப்பை மக்கள் இயக்கத்துடைய நிறுவனர் செல்லகுமார் புலிப்படத்தின் தயாரிப்பாளர் நெல்லை சீமையிலிருந்து வந்து அங்கே புலிப்படத்தை தயாரித்து என்னை அந்த என்னுடைய நண்பர் அவர் இங்கே நெல்லை மாவட்டத்தில் கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெல்லை பகுதிக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு இதே இந்த மக்களுக்கு நிவாரண பணிகள் கொடுக்குறாரு இந்த தென் மாவட்டங்களில் கொடுக்குறாரு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு திரையுலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வு வேண்டுமே என்று அவர் சொல்லும் போது வரதா புயல் வந்தபோது நான் மக்களுக்கு சென்று நிவாரண பொருள் கொடுத்தேன். என் பக்கத்தில் அன்றைக்கு செல்லகுமார் இருந்தார். செல்லகுமார் இப்பொழுது இப்படி செய்து கொண்டிருக்கிறார், நான் என்ன செய்ய முடியும் என்று தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பதை போல அன்றைக்கு நான் ஆடினேன் பாடி போனேன். இன்னைக்கு பார்த்தாக்கா தூத்துக்குடியில் பார்த்தாக்கா என்னுடைய ரசிகர் மன்றம் அதாவது என்னுடைய சிம்பு எஸ்டிஆர் ரசிகர் மன்றத்துடன் சிம்பு ரசிகர் மன்றத்துடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி மணிகண்டன் ஈரோடிலிருந்து ஓடி வந்து அத்தனை பேருக்கு அரிசி பை கொடுத்து விட்டு எல்லாருக்கும் போர்வை கொடுத்தார். நான் பார்த்தேன் அவர் கையால் கொடுக்குறார் போர்வை. நான் எப்படியாவது போய் இந்த தென் மாவட்டத்தில் என் உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த மக்களை சென்று இட்டுவிட வேண்டும் ஒரு பார்வை என்பதற்காக வந்தேன். காலையில் இப்போ தூத்துக்குடிக்கு காலையில் வந்து இறங்கின வேகத்துக்கு தூத்துக்குடியில் அத்தனை பேருக்கு என் கையால் 470 பேருக்கு கொடுத்துருக்க அந்த வெயில். ஏன்னா எப்படியும் இன்னைக்கு திருநெல்வேலிக்கு 6:30-5:30 வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இது பண்ணக்குள்ள எனக்கு அந்த வெயில் தாங்காமல் நெருக்கடி வேர்வை தாங்கலை கூட்ட நெரிசல் மயக்க அடித்து அப்படியே இதாகிட்டேன். ஆனால் அதையும் மீறி எழுந்திருச்சு நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேச வேண்டியதை பேசிட்டு தான் இங்கே நான் வந்திருக்கேன். எல்லோரும் என்ன சொன்னாங்க, என் அன்பு தம்பி செல்லகுமார் சொல்கிறார் வேணால் ப்ரோக்ராம் நாளைக்கு காலையில் மாற்றலாம். இல்லை, நான் இறைவனை நம்புகிறேன். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாருடைய அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அந்த இடத்துக்கு வந்துட்டேன். முன்னெல்லாம் நான் டிஆர், இன்னைக்கு நான் இறையடியார். எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவனுடைய திட்டப்படி தான் நடக்கும். இன்னைக்கு வந்து மழை வந்துடும் கனமழை வரும் என்று சொன்னது விஞ்ஞானம், அவங்க எச்சரிக்கை கொடுத்தாங்க, உண்மைதான். ஆனால் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கேன், அன்பு தம்பி அன்பை கேட்குறேன், பாலனை கேட்குறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் என் அன்பு தம்பி சிம்புக்கண்ணனை கேட்குறேன், முத்துவேலை கேட்குறேன்,
அடகு வேலை கேக்குற மழையா வானம் வெளுத்திருக்கிறதா இல்லை மழை வெளுத்திருக்கிறதா என்று வானம் வெளுத்திருக்கிறது என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரியுது எதுவுமே இது நடக்கிறது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் இது நெல்லையப்பருடைய அந்த அவருடைய எண்ணப்படி அவருடைய திட்டப்படி அந்த காந்திமதியோட திட்டப்படி எல்லாமே நடக்கும் ஆண்டவனுடைய திட்டப்படி எல்லாமே நடக்கும் விதிப்படி எல்லாமே நடக்கும் எழுதி வைத்த அந்த மதிப்படி இதுதான் உண்மை நான் வந்து உடனே சொல்லலாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்ன தானம் பண்ண வேண்டும் மக்களுக்கு என் கையால் இந்த அரிசி பயிர் எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னா 470 பேர் அங்க 500 பேர் கொடுத்தேன் தூத்துக்குடியில 500 பேர் கொடுக்கணும்னு நினைச்சேன் இங்க நெல்லையில 500 பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப கன்னியாகுமரிக்கு நாளைக்கு போய் 500 பேர் என்ன கார் ஒரு பழமொழி சொல்வாங்க சட்டியில இருந்தால தான் அகப்பையில வரும் என்பது பழமொழி இதய பெட்டியில இருந்தால தான் அகப்பையிலே வரும் அகப்பை மக்களுக்கு கொடு என்று சொல்கிறது எங்கள் அகப்பை அதனால் கொடுக்கிறேன் 5 கிலோ பை ஆனால் கொடுக்க சொல்வது அகப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பை கொடுப்பது இறைவன் அந்த அகப்பையில் இருந்து கொடுக்கிறேன்னு சொன்னான் கொடுக்கணும் இரக்கம் ஈகை இதுதான் இறைவனுக்கு தேவை என்ன சங்கத்திலே சங்க தமிழினே கலிங்கத்து பரணி இந்த தென்னக மண்ணையே வாழ வைத்தது எங்களுடைய தாமிர பரணி தென்னக மண்ணே உனக்கு பாடியது பரணி தாமிர பரணி யாரே உனக்கு என்ன கோபம் யாரிட்ட சாபம் எங்கள் மக்கள் தாங்கவில்லையே இந்த திருநெல்வேலி மண்ணை பற்றி எனக்கு தெரியும் என் படங்கள் எத்தனை படங்கள் எப்படியெல்லாம் ஓடி இருக்கிறது எண்ணி பார்க்கிறேன் திருநெல்வேலி நெல் பூத்து குலங்கக்கூடிய இந்த 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 மாவட்டம் எங்கே பார்த்தாலும் நெற்வயல் நெல் கொடுத்தார் இறைவன் நெல்லை நெல்லுக்கு போட்டு தந்தார் வேலி அந்த வேலி சாதாரண வேலியா திருநெல்வேலி அப்பா நெல்லையப்பா நீ போட்டு தந்தது வேலி ஆனால் தாமிரபரணி ஆற்றுக்கு எடுத்த கோபம் இந்த மழை வெள்ளம் ஏழை மக்கள் தங்கள் வீடுகளை எல்லாம் செய்ய வேண்டியதாயிற்று காலி தாங்குவார்களா வழியை பார்க்கிறேன் தாமிரபரணி ஆற்றை வழி வந்த வழியிலே தூத்துக்குடியிலிருந்து நான் பார்வையிட்டேன் தாங்கவில்லை மனசு தாங்கவில்லை வல்லக்காடு மொரப்பக்காடு வெள்ளத்திலே இந்த தென் மாவட்டம் ஆகிவிட்டதே வெள்ளக்காடு என் மகன் சிலம்பரசன் நடித்தது மாநாடு இந்த வெள்ளத்திலே இந்த தென் மாவட்டம் ஆகியது வெள்ளக்காடு பல மக்களுக்கு மக்கள் இழந்து விட்டனர் வீடு நசிந்து விட்டதே இந்த நாடு வல்லக்காடு மொரப்ப நாடு இந்த மக்களை நாடு அவர்களை தேடி ஓடு என்று இறைவன் விதித்த காரணத்தால் வந்து பார்க்கிறேன் மக்களுடைய இந்த அந்த முகத்தை இங்க வந்தேன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு முன்னால் அந்த மக்களை சந்திச்சேன் அந்த முகங்களை பார்த்தேன் அவர்களுக்கு நான் என்னத்தை அவர்களுக்கு என்னோட ஆறுதல் தான் நான் என்ன இங்க வந்து கேட்க வந்திருக்கேன் இறைவன்கிட்ட கேட்கிறேன் இறைவா ஆண்டவனிடம் வேண்டுகின்றேன் ஆண்டவனிடம் கையேந்துகின்றேன் இன்னொன்னு நான் பேர் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் இல்ல பெரிய ஆளு நான் சின்ன உதவி செய்யக்கூடிய ஒரு சின்ன ஆள் உடனே கேட்கலாம் என்ன செய்ய முடியும்னு செய்ய என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சார் என் பையன் சிலம்பரசன் நடித்தது வானம் எங்களால் செய்ய முடிந்த அளவுக்கு செய்ய நினைக்கிறோம் தானம் என்னுடைய பையன் இன்னைக்கு சிம்பு காதல் எழுவதில்லை படத்திலிருந்து என் பையன் மீது அன்பு வைத்திருக்கிறார் அன்பு சிம்பு என் பையன் என்னிடம் இருந்து புறப்பட்ட அம்பு என்று சொன்னால் இந்த ரசிகர்களுக்கு அவன் ஊட்டியிருக்கிறான் ஒரு தெம்பு அதனால்தான் அன்பை போன்றவர்கள் அஜித்தை போன்றவர்கள் பாலு பாலாஜியை போன்றவர்கள் அஜித் வந்து இங்க பொருளாளர் இருக்காரு செயலாளரா பாலு பாலாஜி இருக்கிறாரு தலைவரா அன்பு இருக்கிறாரு இந்த இளைஞர் பட்டாளத்தை இந்த ரசிகர் மன்றத்தை நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னால் வெறும் ரசிகர் மன்றமாக படம் வந்தால் பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது ஏழை எளிய குழந்தைகளுக்கு பசித்தால் நீ பால் கொடுக்க வேண்டும் நீ வெறும் ரசிகர் மன்றம் அல்ல மக்கள் நல மன்ற மக்கள் நல பணியாற்று மன்றமாக இருக்க வேண்டும் மனுஷன் சம்பாதிச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க கோடி
எண்ணங்கள் கோடி எத்தனை கோடி சம்பாதி வச்சாலும் மனுஷன் போயிட்டான்னு வச்சுங்க போகும்போது பணத்தை யாரும் பொட்டலங்கட்டி எடுத்துட்டு போக முடியாது வீட்டை பொட்டலங்கட்டி எடுத்துட்டு போக முடியாது செத்து வச்சு சேர்த்து வச்ச சொத்தை பொட்டலங்கட்டி எடுத்துட்டு போக முடியாது புண்ணியத்தை மட்டும் தாங்க எடுத்துட்டு போக முடியும் அந்த புண்ணியத்தை சேர்க்கிறேன் அந்த புண்ணியத்தை சேர்க்கறது மட்டும்தான் இப்ப லட்சியமா நினைக்கிறேன் ஒண்ணு சொல்லட்டுமா இன்னைக்கு என் பையனை பின்னாடி அன்பு போன்ற இந்த தொண்ட இந்த ரசிகர்கள் பட்டால நிக்குதுன்னு சொன்னா என் பையன் நடிச்ச படம் காதல் அழிவதில்லை நான் இயக்கி உருவாக்கி அவனை கதாநாயகனாக அறிமுகமாக்கிய படம் காதல் அழிவதில்லை என்னை கேட்டால் கருமா யாரையும் விடுவதில்லை இன்னைக்கு மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன காரணம் இயற்கைக்கு கோபம் வந்தால் சீற்றம் வந்தால் தாங்காது இந்த நாட்டில் வந்துங்க தாமிரபரணி ஆற்றோடு அந்த நீர் வளம் அது அதை வைத்துத்தான் மக்கள் நலம் நான் உலக வரலாற்றை பார்க்கிறேன் எல்லா நதிக்கரையில் மட்டும்தாங்க நாகரிகம் அது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கலாம் மொகஞ்சோதாரா ஹராப்பா புதைப்பொருள் புதஞ்சு போனச்ச என்ன காரணம் நதிக்கு கோபம் வரக்கூடாதுங்க உலகத்தை கங்கை நதி என்றாலும் சரி காவிரி நதி என்று சொன்னாலும் சரி வைகைக்கார நதி என்றாலும் சரி இந்த தாமிரபரணி ஆற்றை வச்சு தாங்க இந்த தென் மாவட்டங்கள் இந்த தாமிரபரணி ஆறோட கரை உடஞ்சி கிட்டத்தட்ட 100,000 டன்னுக்கு இதை வந்து நீங்க கனடி தண்ணியை திறந்து விட்டுருக்காங்களே இந்த தாமிரபரணி ஆற்றுல இவ்வளவு தண்ணி வந்து வெள்ளம் வந்து இந்த மக்கள் கஷ்டப்பட்டத என்னுடைய அனுபவத்தில் இப்போதாங்க பார்க்குறேன் அதனால இப்ப என் பையனுக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா என் பையன் நடிச்ச படம் மன்மதன் ரசிகர் அவன் பின்னால் நிற்கிறான் என்று சொன்னால் நல்ல அவன் மனசுள்ளவன் என் மகன் நடித்த படம் வல்லவன் ஆனால் என் அவனுடைய ரசிகர்களை பொறுத்தவரை அவர்கள் மனசில் அவன் நல்லவன் ஒருவன் வல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நல்லவனாக இருக்க வேண்டும் அவன் மன்மதனாக இருக்க இருந்தால் மட்டும் போதாது மனசுள்ளவனாக இருக்க வேண்டும் கொடுக்க தெரிந்தவனாக இருக்க வேண்டும் படம் எடுக்க தெரிந்தால் மட்டும் கோராதுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கும் நினைக்கிறேன் என்ன பெருசா எங்களால் முடிஞ்சது கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை உள்ளவங்க அதிகமாக கொடுக்கட்டும் மற்றவங்க சில பேர் அள்ளி கொடுக்கட்டும் சில பேர் கிள்ளி கொடுக்கட்டும் சாதம் ஒன்றுமே இல்லாதவங்க எங்களால் முடிஞ்ச இதுதான் சொல்லியாவது கொடுக்கட்டும் எல்லாரும் கொடுக்க வைக்கிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அவங்களை உற்சாகப்படுத்தணும் யாரெல்லாம் இந்த மக்கள் வாடினார்களோ அவர்களுக்கு உதவினார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணும் ஒன்னொன்னு பணக்காரன் தான் பணம் படைச்சவங்க வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னா வசதி உள்ளவன் வசதியாக கல்யாணம் பண்ணுவான் ஏழை கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்க ஏழை வீட்டில் மஞ்சக்கயிறு வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க அத மாதிரி தான் நம்மளால முடிஞ்ச உதவியை மக்களுக்கு செய்யணும் ஒன்னொன்னு நான் சின்ன ஆளு என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன் கடிகாரம் இருக்கு கடிகாரத்தில் பெரிய முள் ஓடுது கடிகாரத்தில் சின்ன முள் ஓடுது நொடி முள் ஓடுது நிமிஷத்தை காட்டுது நொடியை காட்டுது மணியை காட்டுது கடிகாரத்தில் இருக்கலாம் பெரிய முள் அதில் இருக்க பார்த்தீங்களா சின்ன முள் அது மாதிரி நான் சின்ன முள் ஆனால் சின்ன முள் காட்டும் நொடியை அது காட்டுவது நொடி ஆனால் எங்களால் முடிந்த அளவுக்கு மக்களே இந்த பிடி என்று அவர்களுக்கு ஒரு பிடி அரிசியை கொடுப்பதை கூட நான் பாக்கியமாக கருதுகிறேன் என் கரங்களால் அவர்கள் கொடுப்பதை பாக்கியமாக கருதுகிறேன் அதை புண்ணியமாக கருதுகிறேன் அந்த மக்களுடைய முகத்தை பார்ப்பதை என்னுடைய பாக்கியமாக கருதுகிறேன் அதை எண்ணித்தான் அதாவது வாழ்க்கையில் வரலாங்க துயரம் வாழ்க்கையில் வரலாங்க துன்பம் வாழ்க்கையில் வரலாங்க தொல்லை ஆனால் எல்லாத்துக்கும் இறைவன் வச்சிருக்காங்க ஒரு எல்லை இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நெல்லையப்பா உன் அருளால் இந்த தீர வேண்டும் இந்த மக்களுக்கு தொல்லையப்பா நெல்லையப்பா உன் அருளால் மக்களுக்கு தீர வேண்டும் தொல்லையப்பா என்று இறைவா இறைவனிடம் கையேந்துகின்றேன் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் இந்த மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் வந்தேன் வந்ததை வந்து நான் கொடுக்க வந்திருக்கேன் ரொம்ப நன்றி இந்த இந்த தூத்துக்குடியில் இருந்து எனக்கு உடல் கொஞ்சம் இதானாலும் கூட அதையும் மீறி அந்த உணர்வோட அந்த ஏன்னு கேட்டால் நிகழ்ச்சி நாளைக்கு காலையில் மாற்றக்கூடாது திட்டமிட்டபடி நடக்கணும்னு வந்துட்டேன் வந்து உங்களை சந்திச்சில் மகிழ்ச்சி மக்களுக்கு இப்போ என் கையால் இன்னொன்று சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் இங்கே
எந்த அரசியல் கருத்தையோ நான் எனக்கிட்ட ஒரு பதவி இருந்து நான் ஒரு எம்எல்ஏ கிடையாது நான் எம்பி கிடையாது நான் மக்கள்ல ஒருத்தனா நான் வந்திருக்கிறேன் அதனால வந்து நான் எந்த கருத்தையும் சொல்லி இங்க கூட நான் வந்து எடுத்து கட்டி கொண்டவர்களை கரை வேட்டி நான் அரசியல் ரீதியாக கொடுக்க விரும்பவில்லை பேட்டி எனக்கு தெரியும் இந்த இயற்கையே என் மக்களை இனிமேல் நீ வதைக்க கூடாது வாட்டி என்று என்னுடைய உள்ளத்தை காட்டி இறைவனிடத்தில் வேண்டி என் பையன் நடிச்சது 10 தலை இந்த மக்களுக்காக நான் பண்ண வந்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு வேண்டுதலை இந்த தாமரை விவரனை ஆத்தத்து நோக்கி நான் என்னோட வக்கிர என்னோட வேண்டுதலை எங்க மக்கள் இனிமே தாங்க மாட்டாங்க இந்த தென்னகத்து மக்கள் நல்லா வாழணும் அந்த 3 மாவட்டத்துக்கு போறேன் தூத்துக்குடிக்கு போனேன் இப்ப நெல்லை வந்துட்டேன் நெல்லை நெல்லையப்பர் அரணால இந்த தாம திருநெல்வேலியில அவ்வளவு விளைஞ்சு தூத்து குழுங்கிடுச்சு அன்னைக்கு பார்த்தோம் நெல்ல இன்னைக்கு இந்த மக்களுடைய கண்கள்ல பாக்குற அவ்வளவு தொல்லை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் அதுக்காக தாங்க வந்தேன் சிலம்பரசன் அவர்கள் நிதி உதவி வருவாங்க அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்காருங்க இன்னொன்னு இது பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் எஸ்டிஆர் இப்ப நான் வந்து இந்த இதை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன்னா எஸ்டிஆர் டிஆர் குள்ளே எஸ்டிஆர் எஸ்டிஆர் குள்ளே டிஆர் நன்றி வணக்கம்